ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினந்தோறும் மாலை 6 மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்று நாம் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னவென்றால், ஐப்பசி மாதம். பொதுவாக நம்ம தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு அப்படின்றது இருக்கும். அதே போல் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அப்படின்றது, இது இரண்டுமே வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அந்த அமாவாசை பௌர்ணமி எந்த மாதத்தில் வருதோ அதுக்கு தகுந்த வந்துட்டு சிறப்பு அம்சங்கள் அப்படின்றது இருக்கும். பொதுவாக பௌர்ணமி அப்படின்றது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் அப்படின்றது போவாங்க, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவே இந்த பௌர்ணமி ஐப்பசி மாதம் வருது அப்படின்னா, அந்த பௌர்ணமியில் ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். பொதுவாக வந்துட்டு இந்த சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயம் நடைபெறுங்க. அதுவும் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய வந்து பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் அப்படின்றது, இந்த உலகத்தில் யாருமே பசி பட்டினியோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அன்னாபிஷேகம் அப்படின்றது வந்துட்டு கட்டாயம் கண்டிப்பான முறையில் நடக்கும். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இப்போ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நம்ம அம்மனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும். அதே போல் குலதெய்வத்தையும் நம்ம வழிபாடு அப்படின்றத செய்கிறோம்னா அதுவும் மிக மிக சிறப்புக்குரிய விஷயமாக இருக்கும். இந்த பௌர்ணமி அன்று சேர்ந்து வரக்கூடிய ஐப்பசி மாதம், சாரி, இந்த ஐப்பசி மாதம் அன்று சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி இதில் நம்ம சிவபெருமானுக்கு ஒவ்வொரு ஆலயத்திலையுமே பார்த்திங்கன்னா அன்ன அபிஷேகம் அப்படின்றது, அன்னாபிஷேகம் அப்படின்றது நடைபெறும். இந்த அன்னாபிஷேகத்தில் சிவபெருமான் ஆலயம் சென்று சிவபெருமான் அந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு நம்ம ஒரு சில செயல்களை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வறுமை அப்படின்ற பேச்சுக்கு இங்கே இடமே இல்லாமல் போயிடுங்க. அந்த ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, ஒரு 4 காரியங்களை நம்ம இந்த அன்னாபிஷேக காலகட்டத்தில் அங்கே கலந்துக்கிட்டு நம்ம செய்யணும். அதுதான் நம்ம என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அன்றைய தினத்தில் ஆண்கள் காலையில் எழுந்த உடனே காலையில் எழுந்துட்டு குளித்து முடிச்சுட்டு அவங்க உணவு அருந்துறாங்க பார்த்திங்களா. உணவு டைரெக்டாக போய்ட்டு அவங்க உணவு சாப்பிடக்கூடாது. உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீட்டில் சமைச்சு வச்சுருக்கிற உணவை அவங்க வந்துட்டு ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு, வலது கையில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு காகத்திற்காக அந்த அன்னத்தை கொடுக்கணுங்க. காகத்திற்கு அன்னம் கொடுக்கறதுனால, அதுவும் இந்த நாட்களில் கொடுக்கறதுனால, ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய பசி நம்ம தீக்கிறோம்னா சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது நமக்கு படிப்படியாக ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறதுனால நம்மளுடைய கர்ம வினைகள் அப்படின்றது தீரும். அதே சமயம் நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் அப்படின்றதும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பிறகு அன்றைய தினத்திலேயே நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு நீங்கள் போய் அன்னாபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கணுங்க. கலந்துக்கிட்டு சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய வழிபாடை நம்ம நேரில் கண்ணால் வந்துட்டு பார்த்து சிவபெருமானுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு பொருளோ இது எதையாவது நீங்கள் அந்த இடத்துல வாங்கி கொடுக்கலாம். ஒருவேளை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் ஆலயம் இல்லை அப்படின்றவங்க, ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி, ஒருவேளை உங்களால் வந்துட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் போக முடியல அப்படின்னா, அப்போ ஒன்றுமே இல்லை, வீட்டில் சிவபெருமானுடைய திருவுருவ படத்திற்கு முன்னாடி நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. முடிந்தவரை நல்லெண்ணெய் தீபம் அப்படின்றது ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சிவபெருமான வழிபாடு அப்படின்றது செய்யலாம். இந்த வழிபாட்டின் மூலமாக நீங்கள் கோவிலுக்கு சென்று பண்ணினாலும் இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டு பண்ணினாலும் பலன்கள் ஒன்று தான். ஆனால் கோவிலுக்கு உண்மையாலுமே என்னால் செல்ல முடியல அப்படின்ற சூழ்நிலை இருக்குன்றவங்க தாராளமாக இதை வந்துட்டு பண்ணலாம். இல்லை என்னால் முடியும், இருந்தாலும் நான் ஏன் அங்கே போய்கிட்டு நான் வீட்டிலே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களால் போக முடியும், உங்களால் வந்துட்டு போக முடியாது, உங்களுக்கு அங்கே போக இயலாது அப்படின்னா, அப்போ அந்த சமயத்தில் கடவுளுக்கு தெரியும் உண்மையாலுமே உங்களால் போக முடியுமா போக முடியாது அப்படின்றத, அதை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் இது இரண்டதுக்கான பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வறுமை நிலை அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரவே வராதுங்க. வறுமை நிலை அப்படின்றது நீங்கும். அன்றைய நாளில் நம்ம கோவிலுக்கு போயிட்டோம் அல்லது வீட்டில் வந்துட்டு நம்ம பூஜை அப்படின்றது செய்கிறோம், விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ சிவபெருமானுக்குரிய ஏதேனும் ஒரு மந்திர வார்த்தைகளை முழு மனதோடு எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் நம்ம அந்த இடத்துல சொல்லணுங்க.
ஒருவேளை உங்களால் வந்துட்டு அந்த இடத்துல சொல்ல முடியல அப்படின்னா, அப்போ சிவபெருமானுடைய மந்திர பாடல்களை நம்ம கேட்கணும். ரொம்ப எளிமையானது தாங்க சிவபெருமானுடைய மந்திர வார்த்தைகள் அப்படின்ட்டு. சிவாய நமக, அதை வந்துட்டு மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லணும். நீங்கள் வெளியில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்ற சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சிவாய நம, என்னம சிவ மசிவேன வயநமசி நம சிவ, இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லைன்னா ஓம் தற்புருஷாய வித்மகை மகாதேவாய தீமகி தன்னோருத்ர பிரச்சோதயாத், இது போன்ற மந்திரங்களையும் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப ஒவ்வொரு நாளும் டெய்லியும் சொல்கிறதுனால எனக்கு அப்படியே சரளமாக வருது. பட் உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரிலாம் வரலன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தவறாக சொல்லிட்டா சாமி நம்ம கண்ணை குத்திடும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படின்னா இங்கே யார் கரெக்டாக சொல்கிறாங்க நமக்கு என்ன தெரியும், கடவுளுக்கு இது வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்றது நமக்கு என்ன தெரியும், கடவுள் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்கள் சொல்கிறீங்கள உங்களுடைய நோக்கம் என்ன அது மட்டும்தான் இங்கே வந்துட்டு கடவுள் பார்ப்பவர தவிர, மற்றபடி நீங்கள் சரியாக சொல்கிறீங்களா, உங்களுக்கு வந்து 10 மார்க் போடலாமா 5 மார்க் போடலாமா இல்லை வந்துட்டு 100க்கு வந்துட்டு 2 மார்க் தான் போடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கணக்கெல்லாம் போட மாட்டாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவரை தேடி வந்து அவருடைய வந்து அவரை வணங்குறீங்க, அவர் உங்களுக்கான வந்துட்டு தேவைகளை கேட்டுக்கிறீங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி எந்தவித கணக்கும் எந்தவித கூட்டல் கழித்தல் திருத்தல் இது எதையும் ஒரு பக்கமாக. சரி, அப்போ நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு வரலன்னா ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லிவிடுங்க. சிவாய நமக அப்படின்றத மனசுக்குள்ளே சொன்னாலே போதும். ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதுமான ஒன்று தான். அதே போல் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்கல்ல, இன்றைய தினத்தில் நீங்கள் கோவப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். உங்களை யாராவது கோவப்படுற வகையில் ஏதாவது செஞ்சாலும் அவங்கள அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க. அதாவது வந்துட்டு அவங்கள கடந்து நீங்கள் போய்கிட்டே இருங்க. நம்ம அப்பா அம்மா இல்லை வந்துட்டு நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஒரு வார்த்தையை, நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம், துர்ச்சனை கண்டால் தூர விலகு அப்படின்ற ஒரு விஷயத்தை. அதே போல் உங்கள்ட்ட யாராவது வம்புக்கு வராங்க, உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து விலகி போயிடுங்க. இன்றைய தினத்தில் ரொம்பவும் அமைதிக்காருங்க. அதே போல் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொன்னோம் இல்லைங்களா, இது ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் நான் சொல்லணுமா, மற்ற தினங்களில் நான் சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களால் என்ன முடியுமோ, உங்களால் வந்து எந்த நாட்களில் முடியுமோ, இல்லை வந்துட்டு வருடம் முழுவதும் என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றவங்க தாராளமாக செய்யலாம். எந்த வித வந்துட்டு கட்டுப்பாடுகள் அப்படின்றது இதுக்கு கிடையாது. நம்ம மேற்படி சொன்ன விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே வரலாம், அதில் எந்தவித தவறும் கிடையாது. இது வந்துட்டு எனக்கு ஐயோ இது தப்பாக முடிஞ்சிருமோ, இதை நான் இன்றைக்கு மட்டும்தான் செய்யணும், இது இன்றைக்கு மட்டும்தான் பலன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லா நாட்கள்லுமே இருக்கிறது, கூடுதல் பலன் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் ரொம்ப சிறப்பான விஷயங்க, அன்னாபிஷேகம் நடைபெறதுக்குள்ள நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் போயிட்டு ஆலயத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் சிவபெருமானுடைய அருளை பெறுவது அப்படின்றது ரொம்ப விசேஷமான விஷயம். ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் புதிதாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஏன் இந்த இடத்துல நான் இதை கேட்குறேன்னா, நிறைய பேர் பார்க்குறாங்க நம்மளுடைய சேனலை, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, அண்ட் கடைசி வரைக்கும் பார்க்குறாங்களா என்ன அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். நான் இதே போல் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு நிறைய வீடியோக்களை நான் உங்களுக்காக கொண்டு வருவேன், சிறப்பான சின்ன சின்ன பரிகாரங்களை வச்சு கொண்டு வருவேன். அண்ட் அதே போல் நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்புகிறேன் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஜாதகம் பார்க்கறது அதெல்லாம் வந்துட்டு என்னுடைய இது கிடையாது, நான் அதெல்லாம் இல்லை, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்பற்றக்கூடிய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதானே தவிர, மற்றபடி வந்துட்டு ஜாதகம் பார்க்கறது ஒரு சிலர்லாம் சாமி சாமின்னு கூப்பிட்றாங்க, அந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரி மனு, நீங்களும் என்ன எல்லாருமே கடவுளை தவிர இங்கே எல்லாருமே மனிதர்கள் தான், யாரையுமே சாமின்னு கூப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. அன்பாக என்ன சாமி பண்ணுற என்ன கண்டு பண்ணுற அது வேறு விஷயம். ஆனால் இதில் வந்துட்டு ஜாதகம் அனுப்புகிற சாமி நீங்கள் எனக்கு அதை பார்த்து சொல்லுங்கள் சாமி அப்படின்றாங்க, அது ரொம்ப எனக்கு சங்கடமாக இருக்குது. சரிங்க, இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நம சிவ. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே 3 to 11 times சொல்லிக்கிட்டு வாங்க, நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம